குமிடிப்பூண்டியில் உள்ள இலக்கை தமிழர் அகதிகள் முகாமை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவன் டிம்பாசனம் மூலம் 34 பொருட்களை உடைத்து புதிய உலக சாதனை படைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் வசித்து வரும் ரஞ்சன் ஜெயலட்சுமி தம்பதியரின் 16 வயது மகன் திவ்யேஷ். இவர் குமிடிப்பூண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் +1 பயின்று வரும் நிலையில் குமிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீசங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 5 ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் ருக்டாஸ் ருசியானா என்பவர் டிம்பாசனம் மூலம் பின்புறமாக 24 பலூன்களை உடைத்து இன்ன சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார். ஆனால் அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக குமிடிப்பூண்டி இலங்கை தமிழர் அகதிகள் முகாமை சேர்ந்த தனியார் பள்ளி சிறுவன் திவ்யேஷ் 34 பலூன்களை டிம்பாசனம் மூலம் பின்புறமாக உடைத்து கின்னஸ் புதிய சாதனை படைத்தார். கின்னஸ் சாதனை படைத்த திவ்யேஷ் மற்றும் அவரை பயிற்றுவித்த பயிற்றுநர் சந்தியா ஆகியோரை இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் மற்றும் குமிடிப்பூண்டி பகுதியை சேர்ந்த மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஏற்கனவே உக்ரைனில் ஒரு பொண்ணு 24 பலூன் உடைச்சிருக்கு. அதை நான் பீட் பண்ணி 34 உடைச்சேன். என்னை ஊக்குவித்த பேரண்ட்ஸுக்கும் சந்தியா டீச்சருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.